ஜெம் நிறைந்த வணக்கங்களுடன் உங்கள் இதயம் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சாப்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடல் ஆக்சிலரி. அது என்ன மாடல் ஆக்சிலரி அப்படின்னா, ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் ப்ரைமரி ஆக்சிலரி ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் கேட்டகரிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அப்போ ஃபியூச்சருக்கும் கண்டிஷனுக்கும் ஒரு சென்டென்ஸை நம்ம ஃபியூச்சர்லேயோ இல்லை கண்டிஷன்லையோ சொல்லணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக மாடல் ஆக்சிலரி தான் யூஸ் பண்ணி ஆகணும். இந்த மாடல் ஆக்சிலரியும் பார்த்தீங்கன்னா எட்டு கேட்டகரி, எட்டு டைப் ஆஃப் எட்டு மாடல் ஆக்சிலரிஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா வில், ஷல், கேன், மே, வுட், ஷுட், குட், மஸ்ட் அண்ட் மைட். இந்த மஸ்ட் மைட் சேம் யூசேஜ் இருக்கிறனால அது சிங்கிள் கேட்டகரியில் எடுக்கிறோம். ஸோ டோட்டலாக இந்த எட்டு. சரி, இந்த வில்லோட யூசேஜஸ் பார்த்தீங்கன்னா எதுக்காக வில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபியூச்சர் இண்டிகேஷன், ஃபியூச்சர் டைமில் வச்சு ஏதாவது சொல்கிற மாதிரி தான் வில் யூஸ் பண்ணுவோம். ஐ வில் கம் டுமாரோ, தே வில் பிரிங் இட் டுமாரோ. ஸோ கண்டிப்பாக அது ஃபியூச்சர் டைமை இண்டிகேட் பண்ணுற சென்டென்ஸ்க்கு மட்டும்தான் வில் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். சரி, இந்த ஷல் அப்படின்றது எங்கே யூஸ் பண்ணுவோம்னா, ஷல் அப்படின்றது பெக்யூலியர் சப்ஜெக்ட்க்கு யூஸ் பண்ணுவோம். என்ன பெக்யூலியர் சப்ஜெக்ட் அப்படின்னா, சப்ஜெக்ட் ஐயோ அல்லது த சப்ஜெக்ட் வி, இது ரெண்டையும் வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணனா கண்டிப்பாக ஷல் அப்படின்ற வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஐ வில் கம் டுமாரோன்றதை விட ஐ ஷல் கம் டுமாரோன்றது தான் எக்ஸாக்ட்லி ஆப்டேட். ஆனால் இப்போ மாடர்ன் ட்ரெண்டிங்கில் வந்துட்டு நம்ம இந்த ஷலோட யூசேஜஸே மிஸ் பண்ணிட்டோம். ஷல் எங்கே யூஸ் பண்ணோம்னா மை ஒரு பொலைட் ஆப்ளிகேஷன்ஸ்க்கு மட்டும் ஷல் யூஸ் பண்ணுறோம். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேன். இந்த கேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எபிலிட்டி இன் ப்ரெசன்ட், ஐ கேன் லிஃப்ட் திஸ் பாக்ஸ், ஐ கேன் சால்வ் திஸ் ப்ராப்ளம். ஸோ ப்ரெசண்டில் ஒரு பிரச்சனையை உங்களுடைய திறமையான அடிப்படையில் நீங்கள் தீர்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா அது கேன். உங்களுடைய எபிலிட்டிஸ், அதாவது உங்களுடைய திறன் அடிப்படையில் நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேன் அப்படின்ற ஆக்சுவலி தான் அதுக்கு ஆப்டடாக இருக்கும். ஐ டூ இட் அப்படின்னு சொன்னால் அது தப்பு, ஐ கேன் டூ இட் அப்படின்னா தான் கரெக்ட். ஸோ ஆக்சிலரியோட யூசேஜஸ் இல்லாமல் சென்டென்சஸ் ப்ராப்பராக ஃப்ரேம் பண்ண முடியாது, நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, கூ கேனுக்கு அப்புறம் வில், ஷல், கேன், மே, பொலைட் பர்மிஷன். இப்போ இதோட ஷார்ட் வியூ பார்த்தலாம். வில் ஃபியூச்சர் இண்டிகேஷன், ஷல் ஐ அண்ட் வி சப்ஜெக்ட் பேஸ்டு, கேன் எபிலிட்டி இன் ப்ரெசன்ட், மே பொலைட் பர்மிஷன். சரி, இதில் எல்லாமே வந்துட்டு ஃபியூச்சர் இண்டிகேஷன்ஸ் இருக்குது, ப்ளஸ் ஃபியூச்சர் யூசேஜஸ் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகெயின் ஃபோர், வுட்டு, ஷுட்டு, குட்டு, மைட், மஸ்ட். இந்த அஞ்சுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷனல் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வுட்டு எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லைக்கிங்ஸ் அண்ட் விஷஸ், ஐ வுட் லைக் டு பிகம் டாக்டர், ஐ வுட் லைக் டு டெல் யூ சம்திங். ஸோ வுட் அப்படின்றது யூசேஜஸ், அதாவது என்ன மாதிரியான யூசேஜஸ் அப்படின்னா நம்மளுடைய தனிப்பட்ட விருப்பங்களையும் தனிப்பட்ட முடிவுகளையும் தெரிவிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஐ வுட் லைக் டு டாக் வித் யூ, ஐ வுட் லைக் டு ட்ரிங்க் இட், அந்த மாதிரி ஐ வுட் லைக், ஐ வுட் விஷ், இந்த மாதிரி தனிப்பட்ட மனுஷனுடைய விருப்பங்களை அடிப்படையாக சொல்கிறதான் வுட். ஷுட்டு அப்படின்றது அட்வைஸ், ஏதாவது அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னா யூ ஷுட் ஒபே யுவர் பேரண்ட்ஸ், யூ ஷுட் ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், யூ ஷுட் லிசன், இந்த மாதிரி அதாவது காமனாக ஒரு அட்வைஸபிளாக சொல்லணும் அப்படின்னா ஷுட் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். சரி, வுட்டு, ஷுட்டு, குட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இருக்கிறது குட். குட் வந்துட்டு எபிலிட்டி இன் பாஸ்ட், பாஸ்ட் எபிலிட்டிஸ், ஐ குட் ஸ்விம் பர்ஃபெக்ட்லி, ஐ குட் ரைட் பர்ஃபெக்ட்லி பட் நாட் நவ் அப்படின்னா ஒரு காலத்தில் எனக்கு நல்ல நீச்சலும் ஒரு காலத்தில் எனக்கு நல்லா சைக்கிள் ஓட்டவும் தெரியும் பட் இப்போ இல்லை அப்படின்றது தான். ஐ குட் கிளைம் த ட்ரீ பட் நாட் நவ், ஐ குட் கிளைம் த ட்ரீ பட் ஐ காண்ட், நான் ஒரு காலத்தில் நல்லா மரம் ஏறிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ என்னால் முடியாது. ஸோ ப்ரெசன்ட் எபிலிட்டியாக இருந்தால் கேன், பாஸ்ட் எபிலிட்டியாக இருந்தால் குட், அதுவே நெகட்டிவ்னா அதோட நாட் ஆட் பண்ணிக்கலாம். சரி, இந்த மைட் அண்ட் மஸ்ட், மஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் கண்டிஷன், யூ மஸ்ட் ஒபே யுவர் பேரண்ட்ஸ் அப்படின்னா நீ கண்டிப்பாக உங்கள் அப்பா அம்மாவுக்கு கீழ்படியணும், யூ ஷுட் ஒபே யுவர் பேரண்ட்ஸ்னா அப்பா அம்மாவும் மதிக்கணும். ஸோ ஷுட் அட்வைஸ், மஸ்ட் ஸ்ட்ராங் கண்டிஷன்ஸ். சரி, இந்த மைட், மைட் ஆல்சோ லுக் லைக் அ பொலைட் பர்மிஷன். இதுதான் வந்துட்டு மாடல் ஆக்சிலரிஸ், எட்டு மாடல் ஆக்சிலரிஸ் இருக்குது. இந்த எட்டுமே வந்து ஃபியூச்சருக்கோ கண்டிஷனுக்கோ யூஸ் பண்ணுவோம். ஒரு சென்டென்ஸை நம்ம ஃபியூச்சரில் சொல்லணும்னு ஆசைப்பட்டனாலோ இல்லை கண்டிஷனோட சொல்லணும்னு ஆசைப்பட்டாலோ கண்டிப்பாக இந்த எட்டு எக்ஸசைஸ், இந்த எட்டு மாடல் வேர்ப்ஸை தான் யூஸ் பண்ணணும் அலாங் வித் மெயின் வேர்ப். மெயின் வேர்போடு இதை யூஸ் பண்ணுறப்ப தான் அது ஃபுல்ஃபில் ஆகும், அப்போ தான் உங்களோட ஸ்போக்கன் கரெக்டாக இருக்கும். ஐ கிவ் யூ, ஐ கிவ் யூ அப்படின்னா நான் கொடுக்குறேன் பட் நான் நாளைக்கு தான் கொடுக்க போகிறேன்னா ஐ வில் கிவ் யூ. சின்ன சின்ன விஷயங்கள் தான், சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள் தான். அதே மாதிரி என்னால் இது முடியும் அப்படின்னா ஐ டூ இட் அப்படின்னா இது முடியும் அப்படின்றதே வந்துட்டு ஐ கேன் டூ இட் அப்படின்றது தான் கரெக்டாக இருக்கும். என்னால் இதை செய்ய முடியும். ஓகே, யூ ஷுட் ஃபாலோ திஸ் அப்படின்னு சொல்லணும். யூ ஃபாலோ திஸ் அப்படின்னு சொன்னால் அது தப்பு, யூ ஷுட் ஃபாலோ திஸ். சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஒரு ஃபியூச்சரோ இல்லை ஒரு கண்டிஷனோ சொல்லணும்னா கண்டிப்பாக ஆக்சிலரி இருந்தால் தான், அதுவும் மாடல் ஆக்சிலரி இருந்தால் தான் சொல்ல முடியுன்றது மட்டும் மனசில் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. இந்த ஆக்சிலரியோட சப் ஆக்சிலரிஸ், அதாவது
குவசி மாடல் இல்லைன்னா வந்துட்டு செமி மாடல் ஆக்சிலரி நாலு கேட்டகரி இருக்குது. ஆக்ட் டூ, நீடு டூ, யூஸ்டு டூ, டேர் டூ. அது என்ன ஆக்ட் டூனா, ஆக்ட் டூ அப்படின்னா ஆப்டெட் கண்டிஷன்ஸ். திஸ் வார்ம் காஃபி இஸ் ஆக்ட் டூ ட்ரிங்க். யூஸ்டு டூ, யூஸ்டு டூ ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ். ஐ யூஸ்டு டூ வேக் அப் ஏர்லி மார்னிங். ஹேபிச்சுவல் ஆக்ஷன் இன் பாசிட்டிவ் வந்துட்டு நம்ம யூஸ்டு டூ சொல்லுவோம். டேர் டூ அப்படின்னா அகெயின்ஸ்ட் நெகட்டிவ்ஸ். ஹவு டேர் யூ ரைஸ் தட் குவஸ்டின். ஓகே. நீட் டு கம்பல்ஷன், இதுவும் வந்துட்டு மாடல் ஆக்சிலரி கேட்டகரியில் தான் வரும். இதுவும் கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் வரும். இந்த யூஸ்டு, டேர், ஆப்ட், நீட் இதெல்லாம் மெயின் வெர்பாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம் உண்டு. சரி, இவ்வளோ தான் மாடல் ஆக்சிலரிஸோட யூசேஜஸ். ஸோ இப்போ உங்களுக்கு ப்ரைமரி ஆக்சிலரிஸ் ப்ளஸ் மாடல் ஆக்சிலரிஸோட யூசேஜஸ் எக்ஸாக்டாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த கிளாஸில் இதை பற்றின டவுட்ஸை நீங்கள் கிளியராக அப்லோட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நம்ம அடுத்த சாப்டர் போகலாம். இதை பேஸ் பண்ணி ஆல் த வெரி பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. ஹேவ் அ நைஸ் டே. மீண்டும் சந்திப்போம்.